வெல்கம். தமிழ் கற்போம் என்ற வரிசையில் நாம் தமிழ் எழுத்துக்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா. 216 உயிர்மை எழுத்துக்களில் ஒவ்வொரு வரிசையை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போது நாம் கோ வரிசை எழுத்துக்களை கற்றுக்க போகிறோம். கோ வரிசை எழுத்துக்கள் அப்படின்னா, இக்கு இங்கு இச்சு என்ற மெய் எழுத்துக்கள் வரிசையில் ஓ என்ற உயிரெழுத்து சேர்ந்து கிடைக்கும் எழுத்துக்கள் தான் கோ வரிசை எழுத்துக்கள். இப்போ அதை எழுதும்போது கே ஏ சே ஏ வரிசை எழுத்துக்கள் இல்லையா, அது பக்கத்தில் கால் எழுத்து போட்டு எழுதணும். அதுதான் கோ வரிசை எழுத்துக்கள். ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். அதை பாருங்கள், கே எழுதிட்டு அது பக்கத்தில் கால் எழுத்து ஒன்று வரும். அது அதே மாதிரி கே ஏ சே ஒவ்வொரு எழுத்துக்கும் கால் எழுத்து போட்டு எழுதிட்டே வரணும். இப்போ நாம் கோ வரிசை எழுத்துக்களை கற்றுக்கலாமா? கோ கோ ஓ ஓ சோ கூடவே சொல்லி பாருங்க. ஞோ ஞோ டோ டோ நோ மூணு சொல்லினா நோ தோ தோ நோ தன்னகரனா நோ போ போ மோ மோ யோ யோ ரோ சின்னரா ரோ லோ சின்னலா லோ பல்லில் படுற மாதிரி சொல்லணும். ஓ ஓ யோ யோ லோ பெரிய லா லோ கூடவே சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரோ பெரியரா ரோ நோ ரெண்டு சொல்லினா நோ. இப்போ நாம் வந்து கோ வரிசை எழுத்துக்களை பார்த்தோம். இப்போ மொத்தமாக நம்ம எல்லா எழுத்துக்களையும் ஒரு தடவை பார்க்கலாமா? கோ வரிசை எழுத்துக்கள் கோ ஓ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ ஓ யோ லோ ரோ நோ. இப்போ நாம் இக்கு ப்ளஸ் ஓ கோ வரிசை எழுத்துக்களை நல்லா கற்றுக்கிட்டோம் இல்லையா. இதே மீண்டும் ஒரு முறை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உயிர்மை எழுத்துக்களில் கோ வரிசை எழுத்துக்களை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒவ்வொரு வரிசை எழுத்துக்களையும் நல்லா மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக கற்றுக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.